இன்னைக்கு வீடியோல ஒரு நார்மல் பேண்ட் பார்க்கலாம் ஒரு செமி பட்டியால பேண்ட் இது இது கட்டிங் போட்டு வச்சிருக்கேன் கட்டிங் வந்து அடுத்த வீடியோ போடலாம் இப்போ இது வந்து கட்டிங் பண்ணியாச்சு இப்போ இது எப்படி தைக்கிறதுன்னு பார்த்தறலாம் இப்போ இடுப்புக்குள்ள பீஸ் இப்போ இத முதல்ல ஓட்டிடுவோம் துணி நிறைய இருந்ததுன்னா சிங்கிள் பீஸாவே எடுத்துக்கிட்டறலாம் அதுல ஒரே பீஸா இல்லைனா வந்து ஜாயின் போடுற மாதிரி இருக்கும் இது வந்து நான் ஒரே பீஸா எடுத்துர்க்கேன் இது வந்து உள்ள வந்து ஒரு 1/2 இன்ச் மடக்கி அடிச்சுடுவோம் ரெண்டு பக்கம் அதே மாதிரி அடிச்சிரலாம் 1/2 இன்ச் 1/2 இன்ச் இப்போ அப்படியே திருப்பிக்குவோம் பிசர் இருக்குறத வந்து உள்ள வச்சுக்கலாம் இது ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு தையல் போட்டுக்குறோம் மேல வந்து ஒரு 1 இன்ச்க்கு வந்து கேப் போட்றலாம் இது அப்படியே திருப்பி இன்னொரு தையல் அதுலயே போட்றுவோம் அது ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இத பிரிச்சு இத அடிச்சுக்குவோம் இப்போ இத ரெண்டா மடக்கி விட்டு இப்ப நம்ம மடக்கி இருக்குறது வந்து அப்படியே அதல தையல் போட்றலாம் அது அப்படியே கீழ இறக்கி அது அப்படியே மடக்கி தையல் போடுவோம் அதல இது ரெண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு நம்ம எந்த கேப் விட்டுருக்கோமோ அதை வந்து நம்ம நாடா கோர்க்கிறதுக்கு வந்து இதை மடக்கி அடிச்சுக்கலாம் உள்ளர உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது வந்து அந்த அளவுக்கு துணி விட்டுக்குங்க வெட்டும்போது இப்போ இதை அப்படியே இதில் தையல் போட்டுருவோம் நம்மளோட இடுப்பு பகுதி வந்து ரெடி ஆயிடுச்சு பிசர் எந்த பிசரும் இல்லாமல் கரெக்டாக அது உள்ளே போயிடுச்சு தைக்கி தையல் வந்து இப்போ நம்ம ஃபேண்ட்டோட இடுப்பு பகுதி ரெடி ஆயிடுச்சு கீழ்ப்பகுதி வந்து தச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ரெண்டு பீஸாக இருக்கு இப்போ இது வந்து நல்ல பக்கம் உள்ளே இருக்கிறது நம்ம நான் கட்டிங் பண்ணதே அப்படி தான் கட்டிங் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே நம்ம அதில் தையல் போட்டுக்கலாம் அளவுக்கு வந்து ஒரு சின்ன நாச் ஒன்று போட்டு வச்சுருக்கேன் இப்போ அதை அப்படியே அதில் வந்து அதில் தையல் போட்டு அதில் முடிச்சுருவோம் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் போட்டுருவோம் இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு சென்டர் பார்த்துட்டு இதில் 4 மடிச்சுட்டு சென்டர் பார்த்துக்க வேண்டியது பார்த்துட்டு இதில் ஒரு நாச் போட்டுக்கலாம் நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து செமி பட்டியாலங்கிறதுனால சென்டரில் தான் வரும் அது இப்போ இதை விரிச்சுக்குவோம் இப்போ நம்ம ஜாயின் பண்ணியிருக்க பிசுறு வந்து கீழே வந்துருச்சு இப்போ நம்ம தச்சு வச்சுருக்க மேல் பட்டியை வந்து இதில் சேர்த்துக்குவோம் அதில் அந்த ஜாயிண்ட்டோட நம்ம எந்த இதை ஃபேண்ட்டு மேல் பட்டு வந்து ஜாயின் பண்ணோமோ அதை வந்து அதை கரெக்டாக அந்த பிசுரோடு சேர்த்து வச்சுக்குவோம் ஒரு 5-6 இன்ச்சு அளவுக்கு அந்த முன்னாடி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து பிடிச்சிடலாம் அதோட சேர்த்து எத்தனை ஃப்ளீட்ஸ் வருதோ சென்டர் கணக்கு பண்ணியிருக்கோம்னா அந்த சென்டரோட கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடலாம் நம்ம ஃபேண்ட்டில் வெட்டி ஜாயின் பண்ணியிருக்க சென்டரும் இந்த இடுப்பு பகுதியில் வெட்டியிருக்க சென்டரும் கரெக்டாக ஒன்றா வரணும் அது வரைக்கும் இருக்கிற துணி ஃபுல்லாக ஃப்ளீட்ஸ் எவ்வளோ தேவைதோ அத்தனை ஃப்ளீட்ஸும் அதிலே பிடிச்சிடணும் ஃபேண்ட்லேயே அதே மாதிரி இந்த அளவு கணக்கு பண்ணிக்கலாம் இப்போ இதில் எத்தனை ஃப்ளீட்ஸ் வந்திருக்கோ அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் இந்த பாதியிலையும் அதே மாதிரி பிடிச்சிக்குவோம் இப்போ இருக்கிறது ஃபுல்லாக ஃப்ளீட்ஸ் ரெண்டு பக்கமும் இதே மாதிரி பிடிச்சாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா தையல் வந்து அதில் அப்படியே ஒரு தையல் சுற்றி ஓட்டிடலாம் இப்போ ஃப்ளீட்ஸ் பிடிச்சாச்சு இப்போ கீழே வந்து நம்மளோட ஃபேண்ட்டு ஹைட் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்துட்டு அப்படியே மடக்கி அடிச்சிருவோம் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு நாச் போட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து மடக்கிடுவோம் தையல் வந்து உள் பக்கமாக போடணும் இப்போ இது வந்து காலுக்கு தேவையான கேன்வாஸ் வச்சுக்கலாம் இப்போ நான் அதுக்கு வந்து பேப்பர் கேன்வாஸ் எடுத்துருக்குறேன் நம்ம எந்த அளவுக்கு நாச் போட்டிருக்கோமோ அதை அப்படியே அதோட கரெக்டாக அதை மடக்கி விட்டுடலாம் Thank you.
கால்ல வந்து ஒரு நாலஞ்சு தையல் போடணும், அப்பதான் கொஞ்சம் திக்கா இருக்கும். அதே மாதிரி அந்த காலும் ஓட்டிக்கலாம். நம்மளோட ஃபேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கால் அளவு எவ்வளோயோ அந்த அளவு வந்து பார்த்துட்டு அப்படியே சைடு பிடிச்சிடலாம். இந்த ரெண்டு ஜாயிண்ட் வந்து நேர தையல் போடக்கூடாது, கரெக்டாக மேலே ஏற்றி ஒரு இறக்க இறக்கிட்டோம்னா அந்த நம்ம ஒரு தையல் வந்து அது எக்ஸ்ட்ரா அதில் தையல் ஓட்டி எடுத்துட்டோம்னா சீக்கிரம் பிரிய மாட்டாது நம்ம உட்கார இடம். நம்ம இப்போ ஒரு கால் என்ன அளவு பிடிச்சிருக்கோமோ அதே காலில் எடுத்து கரெக்டாக அந்த அளவு இதில் பார்த்துட்டு அப்படியே தையல் போட்டுடலாம். அதில் இப்போ ரெண்டு தையல் வேணால் அதில் இன்னொரு தையல் அப்படியே திருப்பி போட்டுக்கிண்டலாம். இப்போ ஃபேண்ட்டு வந்து தைச்சாச்சு, அதுக்கு தகுந்த நாடாக தைச்சுக்கிண்டலாம். அதில் நான் ஒரு இன்ச்சு அகலத்துக்கு ஒரு ரெண்டு பிட் எடுத்திருக்கேன். இப்போ இதை அப்படியே ரெண்டாக ஜாயின் போட்டுக்கலாம். உங்களுக்கு இடுப்பு பகுதி எந்த அளவோ அதை கணக்கு பண்ணிவிட்டு அதை கரெக்டாக ஜாயின் போட்டுட்டு நாடா எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு தைச்சிக்கலாம். இப்போ அது ரெண்டையும் ஜாயின் போட்டுருவோம். இதில் லைட்டாக இப்படி ஒரு மடக்கு, இந்த இதில் ஒரு மடக்கு மடக்கிட்டு கூட ஒரு மடக்கு மடக்கணும். கரெக்டாக அந்த ஃபேண்ட்டோட நாடாக கரெக்டாக வந்துடும். அதை அப்படியே தையல் போட்டு வந்துடுவோம். அதில் இல்லை உங்களுக்கு பிசுறு தெரியுது அப்படின்னா அது லைட்டாக உள்ளே ஒரு மடக்கு மடக்கலாம், மடக்கிட்டு திரும்ப பிசுறு தெரியாமல் இந்த மாதிரி மடக்கலாம். நாடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபேண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஃபேண்ட் வந்து ரொம்ப ஈஸி, கட்டிங் போட்டு வச்சிட்டோம்னா செமிப்பட்டியில் வந்து தைக்கிறது. நெக்ஸ்ட் வீடியோ கட்டிங் போடலாம். இந்த ஃபேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.